இவை அரசு துறைகளில் முக்கிய பொறுப்பில் இருக்கும் ஒன்றிரண்டு அதிகாரிகள் வீட்டில் பறிமுதல் செய்யப்பட்ட பணம், நகை, சொத்து ஆவணங்களின் காட்சி. இதேபோல் 21 அதிகாரிகள் வீட்டில் நடந்து வரும் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனையில் கட்டுக்கட்டாக பணம், கட்டி கட்டியாக தங்கம், சொத்து ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. 21 அதிகாரிகளை குறிவைத்து திடீர் சோதனைக்கு என்ன காரணம்? கர்நாடக மாநிலத்தில் வருமானத்திற்கு அதிகமாக அதிகாரிகள் சொத்துக்கள் குவித்து வருவதாக தொடர் புகார்கள் வந்தன. இது தொடர்பாக லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் ரகசியமாக விசாரித்து வந்தனர். இந்நிலையில் இன்று அதிகாலை முதல் 21 அரசு அதிகாரிகளை குறிவைத்து மாநிலத்தின் பல்வேறு மாவட்டங்களில் சுமார் 80 இடங்களில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனை நடத்தி வருகின்றனர். பாசனத்துறை, பொதுப்பணித்துறை, சமூக நலத்துறை, காவல்துறை, போக்குவரத்து துறை, பெங்களூரு வளர்ச்சி குழு, பல்கலைக்கழக துணைவேந்தர், மாவட்ட பதிவாளர்கள் போன்ற பல துறையைச் சேர்ந்த அதிகாரிகள் வீட்டில் இந்த சோதனை நடைபெற்று வருகிறது. பெங்களூரு, தெற்கு கன்னடா, கதக், பாகல்கோட்டை, பெலகாவி, சிக்மங்களூரு, உடுப்பி, ஹாசன், கார்வார், பீதர், சிக்பலாப்பூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் சோதனை நடைபெற்று வருகிறது. லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் 300 பேர் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் 500 பேர் இந்த சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த சோதனையின் ஆரம்ப கட்டத்திலேயே கோடிக்கணக்கில் ரொக்கம், கிலோ கணக்கில் தங்கம், வெள்ளி நகைகள், பல 100 கோடி ரூபாய் மதிப்பில் சொத்து ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சோதனையில் சிக்கியுள்ள அனைவரும் பல கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் சேர்த்திருப்பதாக வந்த தகவலின்படி இந்த சோதனை நடத்தப்பட்டு வருவதாக தெரிகிறது. அதிகாரிகள் வீடுகள் மட்டுமல்லாமல் அதிகாரிகளின் உறவினர்கள் மற்றும் பினாமிகள் வீடுகளிலும் அலுவலகங்களிலும் இந்த சோதனை நடைபெற்று வருகிறது. சோதனையில் கைப்பற்றப்பட்டுள்ள அனைத்து சொத்துக்களின் பட்டியல் தயார் செய்த பிறகு லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனைக்கு உள்ளான அனைத்து அதிகாரிகளுக்கும் அவரது உறவினர்களுக்கும் சம்மன் அனுப்பி அவர்களிடம் முறையான விசாரணை நடத்த உள்ளனர். ஒரே சமயத்தில் 21 அரசு உயர் அதிகாரிகள் தொடர்பான இடங்களில் நடந்து வரும் லஞ்ச ஒழிப்பு சோதனை கர்நாடக அரசு அதிகாரிகள் மத்தியில் கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.